கொள்ள இவருக்கு பதில் இவர் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின்கள அப்பப்போ சேஞ்ச் பண்ணி பாத்திருப்போம். இதுக்கு பின்னணியா சொல்லப்படுற காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களோட கால் ஷீட் பிரச்சனை அண்ட் சம்பள பிரச்சனை, இதுதான் வந்து காரணங்களா சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இயக்குனர் தயாரிப்பு தரப்புடனான மோதல் போக்கம் கூட நடிகர் நடிகைகளோட மாற்றத்துக்கு காரணமா சொல்லப்பட்டதான் உண்டு. சோ நடிகர் நடிகைகள் மாறும்போது எல்லாருக்குமே தெரியுது, இயக்குனர்கள் மாறினா யாருக்கு தெரிய போகுது? சோ பிரியா ராமன் சபனா நடிச்சு தமிழ் தொலைக்காட்சியில நல்ல டிஆர்பியோட முன்னிலையில இருந்துட்டு வர ஒரு சீரியல் தான் செம்பருத்தி சீரியல். சோ இத இயக்குனர் சுலைமான் வந்து இயக்கிட்டு வந்தாரு. இப்போ இவருக்கு பதிலா நீராவி பாண்டியன் இயக்க தொடங்கி இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சா நிறைய தகவல்களை சொல்றாங்க. பெயர் குறிப்பிட விரும்பாத சீரியல்ல தொடர்புடைய நட்சத்திரங்கள் சீரியல் ஹிட் ஆன அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையா வர தொடங்கிச்சு. சீரியல் ஹிட் ஆக ஆக பிரம்மாண்டத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம பண்ண சொன்னது சேனல் தரப்பு. ஆனா தயாரிப்பாளரோ எபிசோடுக்கு சேனல்ல இருந்து கிடைக்கிற பணம் போதாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த முரண்பாடு களையப்படாமல இருக்க ஒரு கட்டத்துல தயாரிப்பாளர் சீரியலை விட்டு ஒதுங்கிட்டாரு. தயாரிப்பாளர் ஒதுங்கியதோட தொடர்ச்சியா தான் இப்போ இயக்குனர் விலகியதையும் பாக்கணும் அப்படிங்கிறாங்க. வெளியேறிய இயக்குனர் சுலைமான் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஜீ தமிழ் சேனல் டிஆர்பில ஒரு புதிய சாதனையை தொடங்குறதுக்கு காரணமா இருந்த சீரியல் செம்பருத்தி. நான் தொடர இயக்கிட்டு இருந்த காலத்துல இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கறத நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குது. நான் வெளியேறிட்டாலும் சீரியல் ஒளிபரப்பாகிட்டு தான் இருக்கும். யார் இயக்கினாலும் சீரியல் இன்னும் ஹிட் ஆகட்டும்னு வாழ்த்துறேன். மத்தபடி வெளியேறியதோட காரணங்களை டீட்டெயிலா பேச விரும்பல அப்படின்னு சொல்றாரு இவர். நீராவி பாண்டியன் கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பதான் சீரியலுக்கு வந்திருக்கேன், இவ்வளவு நாள் சீரியல் எப்படி போச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியும். முந்தைய விறுவிறுப்பு குறையாம அதே நேரம் என்னோட ஸ்டைல்ல என்ன புதுமை பண்ண முடியுமோ அதையும் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறமா சீரியல் எப்படி போகுது, விறுவிறுப்பு குறையாம இருக்குதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்.